இன்னைக்கு நண்பன் நிகழ்ச்சியில சித்தல பாக்கத்துல இருக்க அர்ஜுன் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பைரவ் அப்படிங்கிற அவருடைய நண்பனை இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு அறிமுகப்படுத்த போறாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பொதுவாவே செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான பேர் வந்து நாய்கள் தான் வளர்ப்பாங்க. உங்களுக்கு என்ன காரணம் பைரவரை வளர்க்கறதுல? ஃப்ராங்க்லி சொல்ல போனா இவன் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். நாம இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், அட்லீஸ்ட் வீட்டுல யாருக்கு சண்டை நடக்குது, கோமா இருக்கோன்னா வந்ததும் இவனை பார்த்ததுமே அது அப்படியே நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வர ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன், ஏதோ ஒரு ஈவன் மணி ஃபினான்ஷியல் கஷ்டமாக எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் என்ட்ரி ஆகும் போதே என்ட்ரில் தான் நிற்பான், நின்று வாலாடிட்டே நம்மளை வெல்கம் பண்ணுவான். இவனை பார்க்கும்போதே நமக்கு இருக்கிற எல்லா கவலையும் மறந்து நம்ம அவங்க கூட அடாப்ட் ஆகிடுவோம். நம்ம எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, அழிச்சாலும் சரி, நம்மக்கிட்ட எப்போவுமே அன்பாக இருக்கும். நம்ம என்னதான் பண்ணாலுமே அதுக்கு நம்மளை தவிர வேற எதுவுமே தெரியாது. அது மட்டும்தான் நம்ம உலகம். நமக்கு தான் இந்த வெளியே போறது, ஒர்க்கு, மணி, அது இது நிறைய திங்ஸ் இருக்கு. பட் அவங்களுக்கு நம்மளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்மளை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்போங்க. ஸோ இவன் உண்மையா சொல்ல போனா வீட்டுல ஒரு பையன் மாதிரி தான். ஏன்னா இவனை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போவே மாட்டோம். இவனுக்கு தான் வீட்டுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸு. சரி, இவரை பத்தின ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடு, ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லாமே. இவன் லேப்ரடார் பிரீட். இவனுக்கு வந்து ஏஜ் இப்போ 9 ஆகுது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் இவனை ஊரில் சேலம்ல வாங்கினோம். எங்கள் நெய்பர் அண்ணா தான் அவரே பிரீட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் எங்கள் கூட தான் இருக்கான். அது இல்லாமல் இவனை சின்ன வயசுலேயே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் பண்ணதுனால என்ன யூஸ்னால் அவனுக்கு பாட்டி ட்ரைனிங் கொடுத்துட்டோம். வீட்டில் அசிங்கம் பண்ணவே மாட்டான். எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி பாத்ரூம் போகவே மாட்டான். காலையில் ஈவினிங் அண்ட் நைட் சின்ன வயசில் 3 டைம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் வளர்ந்து பெருசானதும் டெய்லி 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் போவோம். இப்போ மழைன்னு வந்தால் கூட எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஆனால் அவன் வீட்டில் போவே மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கடிக்கக்கூடாதுன்றது ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம யாரை பார்த்தாலும் எல்லாருமே நாய்னா கடிக்கும் துரத்தும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இவன் இது வரைக்கும் கடிக்கவே மாட்டான். நம்ம கடின்னு கையை கொடுத்தா கூட கடிக்க மாட்டான். அதுக்கப்புறமா இவனுக்கு கொடுத்துருக்க இன்னொரு ட்ரைனிங் என்னென்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருள்லாம் வச்சுருந்தா அதில் எதுலேயும் வாய் வைக்க மாட்டோம். நம்ம விட்டுட்டே போனாலும் கூட சரி நம்ம ஃபுட்டில் அது வந்து வாய் வைக்காது. ஸோ அதுக்கு அவனை சின்ன வயசுலேயே பழகிட்டோம் கொடுத்து கொடுத்து. அது இல்லாமல் இவன் ஃபுல்லி வெஜிடேரியன் டாக் தான். எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லைனால இவன் ஃபுல்லாக வெஜ் மட்டும்தான். காய்கறி கொடுப்போம், கேரட் கொடுப்போம் எப்போவுமே காலையில். ஸோ ரெகுலராக அவன் சப்பாத்தி அண்ட் பால் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசானதுனால டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால இப்போதைக்கு அவனுக்கு தயிர் சாதம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இவர் கார்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. கார்ல போலான்னு சொல்லிட்டா போதும் எந்திரிச்சு போயிடுவாரு. ஜாலியா போவாரு. கார்ல போலாமா? கார் எங்க இருக்கு? உடனே பாக்குறாரு அவரு. கார் எங்க இருக்கு? கார்ல போலாமா? அது காது டக்குன்னு நம்ம பேசுறது அது லிசன் பண்ணும், நல்ல ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த வகை லேப்ரடார் ரெட்ரீவர் வந்து மேலை நாடுகளில் அதிகமாக விரும்பி வளர்ப்பாங்க. இப்போ வந்து சமீப காலமாக இங்கே நம்ம ஊர்லேயும் வளர்க்குறாங்க. ஆனால் பெயர் வந்து ரொம்பவே நவநாகரிகமான பெயர்கள் தான் வைப்பாங்க. நீங்கள் பைரவர்னு வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா? பைரவர் சாமி இருக்குல்ல டாகு, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி இவனுக்கு பைரவர் அப்படின்னு வச்சாங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே ஒரு டாக் வாங்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ப்ரீட் நிறைய இருந்திருக்கு, பட் அது எல்லாமே ஸ்ட்ரே டாக்ஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே, இவன் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தவங்க அவங்க தான் ப்ரீட் பண்ணி கொடுத்தாங்க. சரி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதுனால சரி சாமி பேரே வைக்கலாம் அப்படின்ட்டு பைரவர்ன்ட்டு இவனுக்கு பேர் வச்சாச்சு. அதுதான் காரணம். சரி, இப்போ இவருக்கு வந்து பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, அது சிறு வயதுலேயே கொடுத்தீங்களா இல்லை எந்த வயதுலேருந்து பயிற்சி? அவனுக்கு ஃபஸ்ட் 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா 1 வயசு வரைக்கும் தான் அவங்க வளர்ச்சி. 1.5 வயசுக்கு அப்புறம் எவ்வளோ ஹைட்டு இருக்காங்களோ அதே ஹைட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதுங்களுக்கு நம்ம மனுஷங்களோட கம்பேர் பண்ணால் அதுக்கு 2 வயசு மாதிரி தான். ஸோ அதனால இவனுக்கு 6 மாதத்துலேயே ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஸோ ஜம்ப் பண்ணுறது, க்ரால் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் யாரும் எதுவும் தூக்கி போட்டாலும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ற ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் கார்டியன் ட்ரைனிங் அப்போ கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்த போது தான் கார்டியன் பெருசானதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இவர் தான் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம். நாய்கள் அப்படின்னாலே பராமரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுவும் ப்ரீட் டாக்ஸ் அப்படின்னா அதுக்காக ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கீங்க. இப்போ நீங்கள் இவர் எப்படி பராமரிப்பு? ஸோ பராமரிப்புன்னு பார்க்கும்போது டெய்லியுமே கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். பட் இது ரொம்ப செல்ல பிறனால அது கஷ்டமாக தெரியாது. நம்ம வந்து ஆசையாக செய்வோம், மந்த்லி ஒன்ஸ் குளிக்க வச்சுடுவோம். ஸோ மந்த்லி 2x வந்து காது க்ளீன் பண்ணிடணும், ஏன்னா அவங்களுக்கு காதில் தான் அழுக்கு நிறைய சேரும்.
அதே மாதிரி காலையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும். ஸோ இங்கே எதுவும் பாத்ரூம்லாம் போக மாட்டான், வெளியே தான் எல்லாமே போவான். ஸோ போயிட்டு வந்ததும் ரெகுலராக பார்த்திங்கன்னா கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே விடுவோம், ஏன்னா அவன் வெளியே இருக்க மாட்டான், உள்ளே தான் இருப்பான். ஸோ அதனால் எப்போவுமே வெளியே போயிட்டு வந்தாலே கால் கழுவி விட்டு தொடச்சி விட்டு தான் உள்ளே அனுப்புவோம். இப்போ ரெய்னி சீசன்னால ஸோ வாக்கிங் போகும்போது ஃபுல்லாக சேர் ஆகும், ஸோ முக்கால்வாசி ஒரு ஹாஃப் பாத் மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் டெய்லி உனக்கு முடி சீவி விட்டுணும், பயங்கரமாக முடிக்கொட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்தாலே நமக்கு முடி கையில் நிறைய வரும். ஸோ டெய்லி பண்ணும், நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே அவன் முடி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன தான் துவைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எப்படியாவது ஒன்று ரெண்டு முடி இருந்துக்கிட்டே இருக்கும் வீடு ஃபுல்லாக. அதுக்காகவே மந்த்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் வேக்யூம் கிளீனர் போட்டுருவோம். ஸோ அது கொஞ்சம் முடி எங்கேயும் சேர விடாது. குழந்தைங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பார்த்துக்கணும் வீடை கேராக, ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை தொடச்சிடணும், ஏன்னா இவனோட ஜொல்லுலேருந்து எல்லாம் கீழே தான் ஊற்றும். இவன் அப்படியே தான் உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால, ஸோ குழந்தையும் இருக்கிறதுனால வீடை அடிக்கடி தொடச்சிடுவோம், ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வீக்லி தொடச்சிடுவோம். அது இல்லாமல் குளிக்க வைக்கிறது, இந்த காது கிளீன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாகி இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வயசாகிடுச்சு, அது வந்து ஏஜ் ப்ராப்ளம், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மந்த்லி ட்வைஸ் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருவாங்க, அவனுக்குன்னு சின்னதாக ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் இருக்கும், அது கொடுத்துடுவாங்க. கேரட் கொடுக்கும் போதே அவன் அதை சாப்பிடும் போது அவன் வாய் கிளீன் ஆகிடும். சரி, இன்னொன்று குறிப்பாக நான் கேட்கணும்னா வந்து சைவ உணவு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக வந்து நாய்கள் வந்து சைவ உணவை விரும்பி சாப்பிடாது அப்படிங்கிற கருத்தம் இருக்கிறதுனால என்ன மாதிரி சைவ உணவுகள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு? நம்ம வீடு ஃபுல்லாகவே வெஜிடேரியன்னால இவனுக்கு நான்வெஜ் கொடுக்குறோம். பட் எப்படின்னா அவனுடைய டாக் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், அது ஸ்டிக் ஒன்று இருக்கும், போன் ஒன்று இருக்கும். ஸோ டெய்லி அவனுக்கு அது நம்ம அவனுடைய ஸ்நாக்ஸ் மாதிரி, அதில் வந்து நாங்கள் மட்டன் மிக்ஸ்டு அண்ட் சிக்கன் மிக்ஸ்டு கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஹில்ஸ்ன்னு ஒரு சயின்ஸ் பிளான்ட்டு ஒரு ஃபுட்டு தான் கொடுத்துட்ருந்தோம் அவன் கொஞ்சம் வளர்கிற போது. அதில் பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் லேம், ரைஸ் அண்ட் சிக்கன், அதுலேயே மிக்ஸ்டு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுத்துருவோம். வீட்டில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட் மெயினாக சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம வேக வச்சு எந்த காய்கறினாலும் கொடுக்கலாம். ஸோ நல்லா சாப்பிடுவோம், சப்பாத்தி நல்லா சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சால் கண்டிப்பாக அவருக்கு ஒன்று கொடுத்தே ஆகணும், கிச்சன் கிட்டே வந்து உட்காந்துடுவோம். அது ஒன்று. பால் கொஞ்சம் கொடுப்போம் சின்ன வயசில், அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்ததுனால இப்போதைக்கு அவனுக்கு கர்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. வெஜிடபிள்ஸ் நார்மலாக எதுவாக இருந்தாலும் வேக வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவோம். சரி, இது தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு உடலில் ஏதாவது உபாதை வந்துருச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்? அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவன் ஆக்டிவாக இருக்க மாட்டான், கொஞ்சம் டல் ஆகிடுவான். அதே மாதிரி அவன் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறவன் போல், ஸோ அவன் மோஷன் போகிறதுலையோ யூரின் போகிறதுலையோ, ஸோ அதை நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும் வாக்கிங் கூட்டு போகும்போது. அதே மாதிரி எங்கேயும் வாய் வைக்காமையும் பார்த்துக்கணும். ஸோ அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான், சரியாக சாப்பிடல, இல்லை இன்கேஸ் சாப்பிட்டதை வாமிட் பண்ணுறான் அப்படின்னும் போது ஆக்டிவாக இல்லைனாலே தெரிஞ்சிடும் ஓகே சம்திங் இஸ் ராங். அதே மாதிரி காது கிட்ட தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருந்தால் தெரியும், காது சூடாக இருந்துச்சுன்னா தெரியும். அதே மாதிரி அப்டமன் லைட்டாக தொட்டு பார்த்தா தெரியும், ஜீர்ணாகலைன்னா கூட ஸ்டொமக் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தெரிஞ்சிடும் ஓகே இஸ் நாட் வெல். கொஞ்சம் ஆக்டிவாக இல்லைனாலே டல்லாக இருக்கானாலே தெரிஞ்சிடும், ஒரு ஒரே இடத்துல சோகமாக படுத்துருக்கோம். தண்ணி நிறையா குடித்தா ஃபீவர்னு சொல்லுவாங்க, ஸோ இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நிறைய தண்ணி குடிக்கிறானான்னு கேட்பாங்க. ஒரு நேரில் ஏன்னா நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறான், எக்ஸஸாக தண்ணி குடிக்கிறான் ஏதோனா ஓகே காய்ச்சல் ஏதோ ஒன்று அப்படின்னு தெரிஞ்சிடும். இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதை பற்றி நான் கேட்டேன். இப்போ உங்களில் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் எப்படி வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்துவார்? அவர் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் நம்ம சொல்லக்கூட வேண்டாம், நம்ம டல்லாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுப்பார். ஸோ ரெகுலராக அவனுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது கூட தொந்தரவு பண்ண மாட்டான், காலையில் 6:30 வந்துடுவான், அவன் தான் எழுப்புவான் எல்லாரையும் வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு, ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளே போக மாட்டான்ல. ஸோ அவன் தான் எழுப்புவான், நமக்கு இன்கேஸ் உடம்பு முடியல போடா அப்படின்னா கம்முன்னு பக்கத்துலேயே படுத்துப்பான். ஸோ மோஸ்ட்லி அம்மா தான் நிறைய பார்த்துப்பாங்க. ஸோ சாப்பாடு வாக்கிங் போகிறதுனா அம்மா கிட்டே, விளையாடுறதுக்கிட்ட தான் எங்கிட்ட வரும். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கம்முன் இருப்பான், நம்ம சாப்பாடு கூட கேட்க மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கூடவே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். லாஸ்ட் இயர் அப்பா கூட தவறிட்டார், ஸோ இங்கே தான் வச்சுருந்தோம், கத்தவே இல்லை, அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அது பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அது சொல்லலாம், நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஒரு நாள் நம்ம அன்றைக்கி வாக்கிங்கே கூப்பிட்டு போகலனா கூட கத்துவான், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அமைதியாகிடுவான், முடியலடா கம்முன்னு உட்காருடா அப்படின்னா சைலண்டாக உட்காந்துடுவான். ஸோ அந்த பாசம் பயங்கர பாசம். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க உங்கள் மேலே வீட்டில் இருக்கவங்க வீட்லேயும் ஒரு நாய் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இப்போ இவர் வந்து எப்படி அவங்களோட நல்லா பழகுவாரா? இவன் யார் பார்த்தாலும் இது பயங்கர ஃப்ரெண்ட்லி டாக், யார் பார்த்தாலும் ஜாலியாக ஃபஸ்ட்டு வரும்போது யாரோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்ப்பான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க நாம் இல்லைன்னா அவங்கள பார்த்து கத்துவான், டேய் நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஃப்ரெண்டு, நம்ம கூட அவங்க பேசி பழகிறத பார்த்துட்டேன்னா
அவன் அவங்க கிட்ட அவ்வளோ பயங்கர ஜாலியாக ஆகிடுவான். நம்மளை விட அவங்க கிட்ட பயங்கரமாக எகிரி குதிக்கிறது, அவங்க கிட்ட தான் பயங்கர பிளேஃபுல். இப்போ மேல் வீட்லேயும் டாக் வச்சுருக்காங்க, அவங்க குட்டி டாக் எடுத்துகிட்டு வந்ததும் அவங்க மேலே அவ்வளோ கோவம், கற்று கற்றுன்னு கற்றுனான் அந்த டாகு மேலே மேலே ஏறுறான், அவங்கள பிடிக்க அது வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பயங்கர பொசசிவ் இது. ஆமாம், பொதுவாகவே நாய்களுக்கு வந்து அந்த ஒரு பொசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இவருக்கு வந்து அதிகமாக இருக்குமா? அது பயங்கர ஜாஸ்தி. இப்போ நான் வீட்டில் ஆக்சுவலி ஃபிஷ் டேங்க் கூட இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போய் நீ வேண்டாம் நான் ஃபிஷ் பார்த்துக்கிறேன்னா வந்து நின்று குலைக்க ஆரம்பிச்சுடுவான். இங்கே தெரிஞ்சவங்க டாக் மைலோன்னு இருந்துச்சு, அவன் வாக்கிங் போகும்போது தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீ வேணா நீ போ நான் மைலோ கூப்பிட்டுக்கிறோன்னா அங்கேயும் நின்று கற்று கற்றுன்னு கற்றுவான், ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிச்சுடுவான், லைட் உர் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான். இப்போ நானே அடிக்கடி சொல்லுவேன் நீ வேணா போ நான் பூனை வாங்கிக்கிறேன், கேட்டு வாங்கினா எனக்கு எந்த தொல்லையும் இல்லை, அதுவே பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடும், எனக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது அப்படின்னா உர் அப்படின்னு உட்காந்துக்கும், குதிக்கும், கற்று கற்றுன்னு கத்தும், நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து வந்து காலை தூக்கி தூக்கி போட்டு கன்வின்ஸ் பண்ணோம். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியா இவர் இருக்கிறாரு. அது தாண்டி என்னைக்காவது வந்து கொஞ்சம் கோபமா இல்ல உங்களுக்கு வந்து கோபம் வர மாதிரி சில செயல்கள் பண்ணிட்டாரா? அதெல்லாம் நிறைய சினாரியோ இருக்குது. மோஸ்ட்லி எங்களுக்கு எப்போ கோவம் வரும்னா நாங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போவோம், அப்போ வந்து யாரை பார்த்தாலும் ஏறி ஓடுறது, ஏன்னா ரோட் சைடில் நிறைய வண்டி போயிட்டு இருக்கோம், வண்டி வரும்போது அவன் அவங்கள பார்த்துட்டு வண்டியை பார்க்காம டக்குன்னு க்ராஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதேமாதிரி ரோட்டில் போகிற எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயம் இருக்கும், இன்கேஸ் யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம இல்லாதப்போ, டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு லாஸ்ட் வீக் கூட அம்மா வாக்கிங் போகும்போது ஒரு ஸ்கூல் போய் ரெகுலராக வந்து பேசுவான், டக்குன்னு அம்மா கையிலேருந்து லீஸை பிடிச்சி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டுட்டான். ஸோ வாக்கிங் போகும்போது அது ஒன்று தான் பயங்கர கோவம் வரும், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ இவர் வீட்டில் இருக்கிறத தாண்டி வெளியில் கூட்டிகிட்டு போவீங்களா? வெளியில் போகும்போது எப்படி நடந்துப்பார்? நீங்கள் சொல் பேச்செலாம் கேட்பாரா? ரெகுலராக வெளியே இவனை எங்கே கூட்டிகிட்டு போக முடியும்னா நாங்கள் பீச் கூட்டிகிட்டு போவோம். ஸோ பீச் வந்து இவனுக்கு ஒரு ஜாலி ஸ்பாட், அங்கே போனால் தண்ணி இருக்கும் மண் இருக்கும், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வேறு எங்கேயும் இப்போ நம்ம ஷாப்பிங் போகும்போதோ எங்கேயும் போகும்போதோ இவனை கூட்டிகிட்டு போக முடியாது, ஹோட்டல்ஸ்லாம் போனால் கூட. ஸோ இவனுடைய ஃபேவரேட் ஸ்பாட்னா பீச் ஒன்று தான், கார்லன்னா போதும் ஏறிக்கிட்டு ஜாலியாக வந்துடுவான். சரி, இப்போ வந்து பொதுவாகவே செல்ல பிராணிகள் அது குறிப்பாக நாய்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அழும்போதோ இல்லை நம்ம குழந்தைகளை வந்து நம்ம திட்டும் போதோ அவங்கள வந்து அது வெளிப்படுத்துவாங்க, அதாவது திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் வந்து நடந்திருக்காங்க? ஆ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அம்மா தான் இவனை ஃபுல்லாக பார்த்துப்பாங்க சின்ன வயசுலேருந்து, ஏன்னா நாங்கள் காலேஜ் ஒர்க் எல்லாம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா கூட தான் இருப்போம், அம்மா தான் பயங்கர அட்டாச்சுடு. அம்மா என்னைக்காவது சோகமாக இருக்காங்க இல்லை ஏதாவது நினச்சி ஃபீலாக டவுனாக இருக்காங்கன்னா போய் கால் கிட்டேயே தலை வச்சு உட்காந்து வைப்பான், இல்லை சோஃபாவில் உட்காந்துட்டுருந்தாங்கன்னா மடி மேலே போய் தலை வச்சுப்பான். அம்மா இன்கேஸ் ஏதோ சினாரியோ வீட்டில் சண்டை நடக்குது யாராவது கத்துறோன்னா நடுவில் வந்து குச்சி கற்று கற்றுன்னு கத்துவான், சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளே விளையாட்டுக்கு அம்மாவை அடிக்கிறேன் அப்படின்னா வந்து நம்மளை பிடிச்சி தள்ளி விடுவான். யாரையும் அம்மா தான் பயங்கர செல்லம் இப்போ வீட்டிலே கணக்கு பார்த்து. ஸோ நம்மளை அம்மா அடிக்க வந்தால் கத்துவோம், ஆனால் நாங்கள் அம்மாவை ஏதாவது திட்டுறோமோ அடிக்க போகிற மாதிரி பாரு நான் அம்மாவை அடிக்கிறேன் பார் அம்மாவை அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொன்னால் அம்மா மேலே எகிரி எகிரி பாஞ்சிடுவான். ஏதாவது சோகமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப டவுன் சுச்சுவேஷன் அம்மா அழுதாங்கன்னா போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கும் மடியிலே விட்ட படுத்துடும். ஸோ பயங்கர எமோஷ்னலி அட்டாச்சுடு. மெயினாக இந்த வகை செல்ல பிராணிகள் வந்து நம்ம காவலுக்காக தான் எல்லாருமே வளர்க்குறாங்க. அப்போ வந்து இரவு நேரங்களில் இவர் எப்படி வந்து நடந்துப்பார், அதிகம் தூங்குவாரா இல்லை இரவு நேரம் முழுவதும் முழிச்சிட்டு இருப்பாரா, அதை பற்றி சொல்லுங்க. எப்படி வந்து உங்களுக்கு கார்டியன் பார்த்தா டே டைம்ஸில் நல்லா பார்த்துப்பான், ஏன்னா கேட் கிட்டே தான் இருப்பான், யாராவது கேட் ஓப்பன் பண்ணுறாங்க யாராவது வராங்கனாலே கத்த ஆரம்பிச்சுடுவான், அக்ரெசிவாக கத்த ஆரம்பிச்சிடுவோம், வேறு டாக் வந்தால் கூட கத்த ஆரம்பிச்சிடுவான். நைட் டைம்ஸில் மோஸ்ட்லி ரொம்ப செல்லன்றதுனால நமக்கு முன்னாடி இவர் போய் ஏசி ரூமில் படுத்துடுவார், இவருக்கு ஏசி போட்டே ஆகணும். சம்மர்லலாம் டே டைம்லேயே ஏசி போடணும், இல்லைன்னா வந்து கற்று கற்றுன்னு காத்துவான், அந்த ஏசி ஆன் பண்ணுற அந்த டியூன் சவுண்ட் கேட்டால் மட்டும்தான் போய் கம்முன்னு படுப்பான். நைட்டில் உள்ளே தான் படுத்துட்டு இருப்பான், பட் என்னென்னா டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறிப்பான், ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா வெளியே வந்து படுத்துருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் என் ரூமில் தூங்குவான், கொஞ்ச நேரம் ஹாலில் தூங்குவான், திடீர்னு அம்மா இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வருவான், இல்லைனா அங்கேயே கூட படுத்து தூங்கிடுவான், இன்கேஸ் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா எந்திரிச்சி கத்த ஆரம்பிச்சிடுவான். வீட்டு வகை நாய்கள் வந்து பராமரிக்கிறது, அதாவது வெயில் காலத்துல மழை காலத்துல பராமரிக்கிறதோட வேறுபாடுகள்? மோஸ்ட்லி என்னன்னா இவனுக்கு முடி நிறைய கொட்டும். ஸோ சம்மர் டைம்ல வந்து இவனுக்கு பிரச்சனை இல்லை, விண்டர்ல வந்து முடி கொஞ்சம் நிறையவே கொட்டும். ஸோ அது ஒரு இது. பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் குளிக்க வைப்போம், அது பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்து குளிக்க வச்சிடணும், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. இப்போ விண்டர்லாம் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும், குளிக்க வச்சா காய்ச்சல் வந்துடும் இல்லைனா கோல்டு பிடிச்சிருந்ததுனால அந்த டைமில் மட்டும் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 2 months once இல்லைனா ஹாட் வாட்டரில் பாத் பண்ணி இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுதான் ரெய்னி சீசன்னாலே வாக்கிங் கூப்பிட்டு போகிறது கஷ்டம்,
ஏன்னா மழை வந்தால் கூப்பிட்டு போக முடியாது, ஃபுல்லாக நனைஞ்சிடும், சளி பிடிச்சிரும்ட்டு. ஸோ அதுக்கே ஓவர் கோட் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்குது, அது போட்டு கூட்டிகிட்டு போவோம். இவர் வந்து மற்ற மனிதர்களோட எல்லாருக்கூடையும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வெளியில் வந்து நடைப்பயிற்சிக்காக கூட்டிகிட்டு போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய தெருநாய்களோடும் நல்லா பழகுவாங்க? இல்லை, நாங்கள் மோஸ்ட்லி அதர் டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ் கூட பழக விட மாட்டோம், ஜென்ரலி எந்த டாகுமே. ஏன்னா இவங்களுக்கு டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உனி மாதிரி வந்து ஏறிடும், அந்த நாயிலேருந்து இந்த நாய்க்கு ஏறிக்கும். அதே மாதிரி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ அதனால மோஸ்ட்லி ஐசைட் வச்சுக்க விடுவோம், நியர்பே வேணால் மோஸ்ட்லி கொஞ்சம் பக்கம் விடுவோம், பட் ரொம்ப சோஷியலைஸ்லாம் அதர் டாக்ஸ் கூட ஆக விட மாட்டோம், பிகாஸ் அதுக்கு இருக்க இன்ஃபெக்ஷன் ஏதாவது இவனுக்கு அஃபெக்ட் ஆயிடலாம். ஸோ ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், இவனுக்கு உனியெல்லாம் வந்துடுச்சுன்னா நமக்கு தெரியாது, போய் மேலே சீலிங்கில் ஏறி உட்காந்துக்கும், நைட் மட்டும்தான் அது இறங்கி வந்து. ஆமாம், ஸோ இவன் வந்தால் இவன் பிளட்டு ஃபுல்லாக அது உறிஞ்சிடும், அது ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக், ரெண்டு டைப் ஆஃப் ஃபுனி இருக்குது. ஸோ டிக்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுல வாக்கிங் போகும்போது அதுதான் கொஞ்சம் க்ளீனான இடமா பார்த்து கூட்டிகிட்டு போகணும். மற்ற டாக் கூட இருந்து அது ஒரு இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. இவ்வளவு நேரம் பைரவர் எந்த வயதுல இங்க வந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவரோட குணாதிசயம் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பத்திலாம் வந்து தெளிவா சொன்னாங்க. அதுவும் அவர் அதிக அளவு நேரம் வந்து அம்மாவோட தான் வந்து செலவழிச்சாரு அப்படின்னு அவர் சார் வந்து சொன்னாங்க. அம்மாவோட ரொம்பவே வந்து ரொம்ப இணக்கமானவர், ரொம்ப பாசமானவர். அம்மா கண்ணுல இருந்து ஒரு சொட்டுக்கு கண்ணீர் வந்துட்டானா கூட உடனே வந்து அவங்க கிட்ட அந்த பாசமை அழுகாதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பராகவும் இருந்திருக்கிறாரு. அதை தாண்டி இவரை பராமரிக்கிற விஷயத்துல அம்மா அவர்கள் தான் அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டதா சார் சொன்னாங்க. நம்மளுக்குலாம் ஒரு சாதாரண ஒரு வேலையை, ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு வேலையை செய்யும் போதே நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். ஆனால் இவங்களை வந்து பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனால் கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் இருவருமே இவரை பற்றின பெரிய விஷயங்கள், சிறப்பு அம்சங்கள் பற்றிலாம் தெளிவாக சொன்னாங்க. மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, அதற்கு அவர் எப்படி வந்து அந்த பயிற்சியை கே உள் வாங்கிட்டு அதுக்கு வந்து அவர் வந்து செயல்படுறாரு, அதை பற்றிலாம் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சல்யூட்னா சல்யூட் சொல்கிற மாதிரி, இது ஆக்சுவலி போலீஸ் ட்ரைனிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது சிட் அப் 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 எப்படி எந்திரிமா, ஆ வாக் வாக் நடந்துவாங்க நடந்துவாங்க. கார்னு சொன்னீங்கன்னா போதும், ஓடி போய் ஏறிடுவான், அதை அன்லாக் பண்ணால் போதும், இங்கே வந்து பிச்சுக்கிட்டு போய் ஏறிடுவான். இல்லை கொஞ்சம் உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கனாலே கொஞ்சம் கஷ்டப்படும், கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அண்டு கொஞ்சம் ட்ரைனிங் டச் விட்டு போச்சு, அதனால அங்கே எங்கவா. அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அது குச்சி கொடுக்குறேன் அப்படின்னா கீழே போட்டு சாப்பிட மாட்டான், மேட்டுன்னு சொன்னால் மேட்டில் தான் போய் சாப்பிடுவோம். மேட் மேட் நம்ம சொல்லும் கரெக்டாக போய் மேட்டில் தான் போய் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அவன் சாப்பாடை கீழே போட்டு எச் பண்ண மாட்டான். ஸோ நமக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் இருந்தால் அந்த எச்சு இது ஜெர்ம்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும், சாப்பிட்டு போந்துடுவோம். தங்க சிட் இங்கே வா, இன்னொரு தடவை செஞ்சு காட்டுங்க. இது இங்கேம்மா அப் அப் ஆ மேட் 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 சொல்லிட்டுனா கரெக்டாக மேட்டில் தான் வச்சு சாப்பிட்டோம், கீழே எதுவும் வச்சு சாப்பிட மாட்டான். ஸோ இது வந்து டிசிப்ளின் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கடிக்கிறான் பாருங்கன்னு சொல்லுங்களா, அம்மா கடிக்கிறான் பாருங்கம்மா, பைரவ் கடிக்கிறான், என்ன பைரவ் கடிக்கிறான், கடிக்கிறான் பைரவ், என்ன கடிக்கிறான, கடிக்கிறான் இல்லையா, இல்ல இல்லையா, கடிக்கலையா, சும்மா சொல்றேன். ட்ரெயின் பண்ணதுனால செப்பல்லாம் கடிக்க மாட்டான், மற்ற டாக்லாம் செப்பல் ஷூ எல்லாம் தூக்கிட்டு போயிடும், ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, ஆனா இங்க நம்பி உள்ள கூட நான் ஷூ ராக் வச்சிருக்கேன், தொடவே மாட்டான். சோ அதெல்லாம் சின்னதுல இருந்தே டிசிப்ளின் ட்ரெயினிங் குத்துதுனால இது பண்ண மாட்டான். நல்ல பிள்ளைதான், நீ நல்ல பிள்ளைதான், நல்ல பிள்ளைதான். அதே மாதிரி இப்ப இன்னொன்னு ஒரு விஷயம் கேட்டா, அவன் பண்ணிருப்பான், பண்ணலனாலும் இல்லைன்னு சமாளிப்பான். பிஸ்கெட் சாப்பிட்டியா, பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டியா, பிஸ்கெட் எடுத்து தின்னியா நீ, இங்க வா, இல்லங்கறாரு, இங்க வா சிட், பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டியா இல்லையா, நீ தானே பிஸ்கெட் திருடி சாப்பிட்ட, நான் பார்த்தேன், குட் டே பிஸ்கெட் நீ தானே சாப்பிட்ட இல்லையா, நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்ட தானே, பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டியா, அம்மாட்டு சொல்லிட்டாங்க, கடி கடி கடிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காரு, இது செல்ல பிள்ளை. ஏய் பிஸ்கெட் சாப்பிட்டு, பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்ட தானே இல்லையா, பிஸ்கெட் நீ தான் சாப்பிட்ட, நீ சாப்பிட்ட நான் பார்த்தேன், நீ தானே பிஸ்கெட் சாப்பிட்ட இல்லையா.
ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் சமாளிக்கிறது. அன்னைக்கு பிஸ்கெட் சாப்பிட்டது நீ அது மாதிரி எடுத்துலாம் சாப்பிட்டுருக்காரு தெரியல. நாங்கள் வெளியே போகிறோன்ட்டு டேபிளுக்கு மேலே வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி அங்கே ஊரில் இருந்தப்போ பக்கத்தில் இருக்கவங்க பிஸ்கெட் போட்டு பழகிட்டாங்க. ஸோ அதனால இப்போ பிஸ்கெட் மட்டும் கொஞ்சம் எங்கேயா சேஃபாக வைக்கணுமா இருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட மாட்டான் ஆள் இல்லைன்னா அவன் ஸ்நாக் பேக்கெட்டை கரெக்டாக தூக்கிட்டு வந்து உட்காந்து காலி பண்ணிவிடுவான். அதேமாதிரி அவனுக்கு ஸ்நாக் பேக்கெட் எல்லாமே நாங்கள் டேபிள் மேலே எங்கேயாவது மேலே ஷெல்ஃபில் தான் வச்சுட்டுப்போம். கீழே இருக்குது நாங்கள் ஆள் இல்லைன்னா அப்படியே போய் நைஸாக எடுத்துட்டு வந்து கவர்ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். நீங்கள் வந்து அவருக்கு பயிற்சி கொடுத்தது சொன்னீங்க, அது சொல்லும்போது கூட நான் நம்பலை. நீங்கள் இந்த அளவு சொல்லும்போது அவர் திருப்பி அதை செய்வார்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லாத விஷயங்களும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் செஞ்சு காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, இவ்வளோ நேரம் பைரவ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 6 அறிவுடைய மனிதர்களை விட 5 அறிவுடைய விலங்குகளுக்கு அதிகமான புத்தி கூர்மை இருக்குன்றது இன்றைக்கி நீங்கள் நம்ம பைரவை பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அம்மா சொன்னாங்க மணி அடித்த உடனே சாமி கும்பிடுறோன்னு சொல்லிட்டு வந்து கும்பிடுவார். அதெல்லாமும் செஞ்சு காமிச்சாரு. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளே சில நேரங்களில் நம்ம சொல்கிற வார்த்தையை வந்து கேட்க மாட்டாங்க, தட்டி பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் நம்ம வந்து கோவப்பட்டாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் சரி நம்ம எந்த நேரத்தில் எது சொன்னாலுமே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை காட்டுவாங்க. அதற்கு நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே நிறைய செல்ல பிராணிகள் பார்த்துருக்கோம். அதில் வந்து பைரவன் ஒருத்தராக இருக்காரு. இன்றைக்கி அவர்கள் சொன்ன விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். அம்மா மணி அடித்தா சாமி கும்பிட வருவார்னு சொன்ன கீழ்ப்படிதல், இல்லை அவர் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது மேட்டில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்ன உடனே மேட்டில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளே செய்ய தவறும்போது இந்த மாதிரி செல்ல பிராணிகள் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களையும் பைரவரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.